ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மைதா மாவும் எடுத்து வச்சுருக்கேன். மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு கடாயில் ஆயில் ஊற்றி வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பொன்னிறமானதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறமா அதே ஆயிலில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதையும் எடுத்துடலாம். அடுத்தது அதே ஆயிலில் நெத்திலி மீனை ஃப்ரை பண்ணிடலாம். 1 நெத்திலி மீனை மைதா மாவில் பிரட்டி நல்ல மசாலாவை எடுத்து தடவிடலாம். அடுத்ததாக நம்ம வெங்காயம் கருவேப்பிலை ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் மீனையும் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம எப்பவும் ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணுவோம் மீனை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.